பார்க்கிறோம். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 7ஆம் தேதி வரையிலான கணிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. விரிவான தகவல்களோடு நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விரிவான தகவல்களை சொல்லுங்கள். பத்மப்ரியா, வடகிழக்கு காற்றலையின் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் 4 மற்றும் 5ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழ்நாடு மற்றும் புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னையை பொறுத்தளவிற்கு 42 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரியிலிருந்து குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தளவிற்கு பதிவான மழை ராமேஸ்வரத்தில் 10 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. மற்றபடி பல்வேறு மாவட்டங்களில் 5 முதல் 3 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது 3ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதியில் பலத்த காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நன்றி வேல்முருகன் தகவல்களை பகிர்ந்தமைக்கு. இந்தியா